பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சிக்ஸ்த்தில் ஃபிஃப்த் யூனிட்டு. ஸோ ஷேப் ஆஃப் த செல் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து அந்த சைஸ் ஆஃப் த செல்லை யார் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க, ராபர்ட் கூக்குன்றது யார், மைக்ரோஸ்கோப் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா ஷேப். ஸோ ஒவ்வொரு செல்ல வந்து ஷேப் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். த செல்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், த சம் ஷேப்ஸ் ஆர் கிவன் இன் தி பிலோ பிக்சர். இப்போ நர்வ் செல் பாருங்கள் என்ன ஷேப்பில் இருக்குன்றது, அதே மாதிரி ரெட் பிளட் செல்ஸ், ஆர்பிசி, மசில் செல்ஸ். ஸோ இது வந்து பாருங்கள் என்ன ஷேப்பில் இருக்குது. இப்போ நர்வ் செல்ஸ் வந்து என்னென்னா ஒரு எலாங்கேட்டட் ஷேப்பில் இருக்கும். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் வந்து என்ன அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ஓகேவா. இந்த மசில் செல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எலாங்கேட்டட் ஃபைபர் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும், ஓகேவா. ஸோ இது வந்து ஈச் டயக்ராம் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ட்ரா தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் நர்வ் செல்னு கேட்பாங்க, இல்லைன்னா ட்ரா தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிசின்னு கேட்பாங்க, ஓகேவா. ஸோ இது மூணுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்பர். த நம்பர் ஆஃப் த செல்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் மே வேரி. இந்த ஆர்கானிசம் மே பி எய்தர் தி யூனிசெல்லார் ஆர் மல்டிசெல்லார். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யூனிசெல்லார் அண்ட் மல்டிசெல்லார் அப்படின்னா, த ஆர்கானிசம் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் செல் அப்படின்னா யூனிசெல்லார். இந்த ஆர்கானிசம் இஸ் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் செல் அப்படிங்கும் போது மல்டிசெல்லார் ஆர்கானிசம் நம்ம சொல்லுவோம். இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் டேர்மில் நம்ம படித்தது தான், ஓகேவா. ஸோ அந்த ஆர்கானிசம் சச்சாஸ் அண்ட் பாக்டீரியா, அமீபா, கிளமிடோமோனஸ் அண்ட் ஈஸ்ட் ஆர் தி யூனிசெல்லார். ஸோ ரைட் தி சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யூனிசெல்லார் ஆர்கானிசம்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த பாக்டீரியா, அமீபா, கிளமிடோமோனஸ், ஈஸ்ட், இதெல்லாம் வந்து 2 மார்க் கொஸ்டினில் வரும். நெக்ஸ்ட்டு, ஆன் தி அதர் ஹேண்ட் த ஆர்கானிசம் சச்சாஸ் அண்ட் ஸ்பைரோகைரா, மேங்கோ அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் மல்டிசெல்லார். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மல்டிசெல்லார் ஆர்கானிசம்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ மேங்கோ, ஹியூமன் பீயிங் ஆர் மல்டிசெல்லார். மல்டிசெல்லார் அப்படின்னா இந்த ஆர்கானிசம் இஸ் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் செல்ல, சரியா. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாரு, மேட் அப் ஆஃப் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் டு மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். நம்ம மோர் தென் ஒன் செல்லுன்றதை இப்படி கூட நம்ம சொல்லலாம், மேட் அப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ்ன்னு கூட சொல்லலாம், சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே பாருங்கள், ரேஞ்சஸ் ஆஃப் த செல்ல, ஃப்ரம் ஸ்மால் டு லார்ஜ். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் இருக்கிற வரை உள்ள செல்ஸோட இது வந்து காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து வைரஸ். வைரஸ் வந்து பாக்டீரியாவோட ரொம்ப சின்ன சைஸ் இது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாக்டீரியல் செல்ஸு, பிளான்ட் செல்ஸு, ஹியூமன் ஏக்கு, ஃப்ராக் ஏக்கு, தென் ஹேண்ட்ஸ் ஏக்கு, இது வந்து ஆஸ்ட்ரிச் ஏக்கு. ஸோ இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன சைஸுன்னா வைரஸ், ரொம்ப பெரிய சைஸ் அப்படின்னா ஆஸ்ட்ரிச், அதோட எக்கு தான் வந்து இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் செல்ஸு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் செல் பாருங்கள். ஜென்ரலி இந்த செல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரோகாரியோட்டிக், இட் ஹேஸ் எ நோ ட்ரூ ஸோ இட் ஹேஸ் எ நோ ட்ரூ நியூக்ளியஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் நோ நியூக்ளியர் மெம்ப்ரேன். ஸோ ப்ரோகாரியோட்டிக் அப்படின்னாலே நம்ம சின்ன அதுக்கு முன்னாடி சின்ன கிளாஸ் மீன்ஸ் ஃபஸ்ட் டேர்மில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் வந்து அதுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்காது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரோகாரியோட்டிக்கில் வரும். இந்த அனதர் ஒன் இஸ் அன் யூகாரியோட்டிக் செல். யூகாரியோட்டிக் அப்படின்னா ஒரு ட்ரூ நியூக்ளியஸ் வந்து அதுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும், சரியா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, இட் ஹேஸ் அன் ட்ரூ நியூக்ளியஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் நியூக்ளியார் மெம்பரேன்னா, சரியா. ஸோ வாட் இஸ் ப்ரோகாரியோட்டிக் அண்ட் வாட் இஸ் யூகாரியோட்டிக்னு கேட்பாங்க. இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ல வரும். ப்ரோகாரியோட்டிக் அப்படின்னா இட் டஸ் நாட் கண்டெயின் ட்ரூ நியூக்ளியஸ். யூகாரியோட்டிக் அப்படின்னா இட் கண்டெயின் ட்ரூ நியூக்ளியஸ்ன்னு எழுதுங்க. இதுதான் வந்து அதோட ஆன்சரு. ஃபஸ்ட்டு ஒன் வந்து இதில் ப்ரோகாரியோட்டிக் செல். இந்த யூனிசெல்லார் ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா ஆஸ் அன் ப்ரோகாரியோட்டிக் செல். ப்ரோகாரியோட்டிக் செல் அப்படின்னா டிஃபைன்ட் நியூக்ளியஸ் வந்து அதுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்காது. இட் ஹேஸ் அ நோ ட்ரூ நியூக்ளியஸ். தீஸ் டைப் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ நியூக்ளியாய்டு, சரியா. நோ நியூக்ளியார் மெம்பரேன் ஆர் அரவுண்ட் திஸ் நியூக்ளியாய்டு. மேலே எக்ஸ்டர்னல் கவரேஜ் வந்து இந்த இதுக்கு இருக்காது. தீஸ் செல்ஸ் வேர் இன் தி ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஆன் தி எர்த். இட் இஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 0.003 to 2.0 micrometer இன் டயாமீட்டர், ஓகேவா. அதாவது ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, நியூக்ளியஸ்க்கு மேலே நியூக்ளியாய்டு மெம்பரேன் இருக்காது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு செல்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னா ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ் தான். அதோட சைஸ் வந்து எப்படி இருக்கும், 0.003 to 2 micrometer வரை இருக்கும்.
எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஷெரிஷியா கோலை. எஷெரிஷியா கோலைன்னா ஈ கோலை, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோகாரியோடிக் செல்ஸ் எஷெரிஷியா கோலை. ஸோ இந்த இது ஃபிளாஜெல்லாம், ஃபிளாஜெல்லாம் வந்து என்னது அப்படின்னா லோகோமோட்ரி ஆர்கேன், சரியா? குரோமோசோம்னா என்னது, கொஞ்சம் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல். இப்போ அம்மா அப்பா கிட்டேருந்து ஒரு கேரக்டரை வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா அது யார் கொண்டு போவாங்க அப்படின்னா இந்த குரோமோசோம் தான் கொண்டு போவோம், சரியா? ஸோ அதே மாதிரி இது இன்னர் மெம்பரேன், இது வந்து அவுட்டர் மெம்பரேன். ஸோ ட்ரா தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோகேரியோட்டிக் செல்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த டயக்ராமை தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து யூகேரியோட்டிக் செல்ஸு. இந்த செல்ஸ் விச் ஹேஸ் அன் ட்ரூ நியூக்ளியஸ் இஸ் கால்ட் ஆஸ் அன் யூகேரியோட்டிக் செல்ஸ். ஒரு ட்ரூ நியூக்ளியஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா டெஃபினிஷனில், இட் இஸ் பிக்கர் தென் ப்ரோகேரியோட்டிக். அப்போது ப்ரோகேரியோட்டியோட எந்த செல்ஸ் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னா யூகேரியோட்டிக் செல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியார் மெம்பரைன் இருக்கும், அதே மாதிரி ஆர்கனல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆர்கனல் அப்படின்னா அந்த மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸு இதெல்லாம், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட், அனிமல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கே அண்ட் ஆல்கே. ஸோ இது பாருங்கள், ட்ரா தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூகாரியோட் செல்னா இந்த டயக்ராம் வரையணும். இப்போ அந்த ஆர்கனல்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வந்து என்னென்னா இந்த ரைபோசோம்ஸு, அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியோலஸு, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, ஸோ அந்த ஆர்கனல் பவுண்டட் பை மெம்பரேன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கான இது தான், சரியா? ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று.